எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சேம் டைம் டேஸ்டியான கிரவுண்ட் நட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாம், நிலக்கடலை வச்சுட்டுள்ள சட்னியே தான். நம்ம வந்துட்டு தேங்காயோட யூசேஜ் எல்லாம் குறைச்சிட்டு இந்த மாதிரி கிரவுண்ட் நட்டு அந்த மாதிரி டைப் ஆஃப் சட்னி யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இருக்காது. இப்போது இதில் வந்துட்டு நான் ஒரு ட்ரை பேன் எடுத்துட்டு அதில் 100 கிராம் பச்சை நிலக்கடலை இருக்கு இல்லையா, கிரவுண்ட் நட்டை வந்துட்டு வறுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இதோட தோல் வந்து மாற்ற தேவையில்லை. இப்போது 10 நிமிஷம் பக்கத்தில் ஆயாச்சு, அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்டோடு கூட இருக்கும். இந்த வரவு நமக்கு ஓகே தான். இப்போ அந்த சேம் பேனில் நான் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றின்ட்ருக்கேன். நீங்கள் என்னென்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 5 பல் பூண்டு, மைல்டாக ஒரு வாசனைக்காக 5 பல் பூண்டு கார்லிக், அப்புறமா 3 சின்ன வெங்காயம் நறுக்கினது, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி. இதில் மல்லியோட டேஸ்ட் தான் கொஞ்சம் எடுத்து நிற்கிற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு 5 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் போட்டு கரிஞ்சு போகிற மாதிரி வறுத்துக்கப்படாது. இப்போ பார்த்தா 7 நிமிஷம் பக்கத்தில் ஆயாச்சு, மல்லியிலேருந்து நல்லா மைல்டாக ஒரு ஃப்ளேவர் வர அளவுக்கு, மணம் வர அளவுக்கு வந்தாச்சு. நான் இதில் ரெட் சில்லி வந்து நான் ஜஸ்ட்டு வந்து பீஸ் பண்ணி போட்டிருக்கேன் டக்குன்னு வரப்படுறதுக்கு வேண்டிட்டு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 7-8 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னு இருந்தால் அதுக்கு ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இதில் ரெட் சில்லி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் நல்லா வரப்படுற அளவுக்கு வறுத்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயாச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேனோட இந்த சூடுலேயே இந்த கிரவுண்ட் நட்டை அதில் ஜஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறமா 1 லெமன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் இதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து புரட்டி வச்சுருக்கேன் வேகமாக அரைகிறதுக்காக. இப்போது இதில் பார்த்தா உங்களுக்கு தேங்காயோட பீசஸ் போட்டிருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சின்ன பீஸ் தேங்காய் போட்டுட்டு நான் இதை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். நல்ல மையாட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சோண்டு தேங்காய் போடுறோம். தேங்காய் யூசேஜ் குறைக்கிறதுக்காக தான் மெயினாக கொஞ்சமாக தேங்காய் போடுறோம். இப்போ சேம் கிரவுண்ட் நட் ஆயில் 1 more tablespoon விட்டுட்டு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா மிளகாய் அகேன், உங்களுக்கு காரம் திருப்பியும் வேணும்னா நம்ம வந்துட்டு மிளகா இதில் போட்டுக்கலாம். என்னோடய மிளகா கிட்டத்தட்ட தீர்ந்து போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் இதில் வந்துட்டு அவட மிளகாவோட அந்த இது மட்டுமா ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இவ்வளோதான், இனி இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதை வந்துட்டு நம்ம தாளிப்பும் போட்டு எடுத்தாச்சு. இந்த சட்னி கிரவுண்ட் நட்டு அப்படி கிரவுண்ட் நட்டால் சட்னி அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர இட்லி தோசைக்கெல்லாம் கூடவே ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும்.